ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கவி ட்ரீம் லாக். இன்றைக்கி நம்ம மேங்கோ கேக் ரெசிபி பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, தோலை ரிமூவ் பண்ணியாச்சுங்க. அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. அரை கப் சுகர் பவுடர் எடுத்திருக்கேன். அரை கப் தயிர். அரை கப் மேங்கோ பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஆயில் 1/3 கப். 1 கப் மைதா. பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். 1 பிஞ்ச் சால்ட். 1/2 கப் மில்க். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஹார்ட் ஷேப்பில் பேன் எடுத்துருக்கேங்க. நீங்கள் பட்டர் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒயிட் ஷீட்டை ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேங்கோ பேட்டரை சேர்த்துக்கலாம். இது லைட்டாக நம்ம இப்படி தட்டி விட்டுக்கலாம். கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து கீழே உப்பு கொட்டியிருக்கேங்க. நீங்கள் உப்புக்கு போல தான் நீங்கள் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஸ்டாண்டை வச்சுக்கிறேன். பேனை உள்ளே வச்சிடலாம். இப்போ மூடியை வச்சு நம்ம மூடிடலாம். 1 40 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது வேகட்டும். கேக்கு ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணிடலாம். பாருங்கள் கேக் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் நைஃப்பில் ஒட்டவே இல்லை, கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக்கை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். பாருங்கள் கேக் எப்படி வந்திருக்குன்னு. பேனில் ஒட்டவே இல்லை. பாருங்கள் மேங்கோ கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேங்கோ க்ளேஸ் செய்ய போகிறோங்க. மேங்கோ பேஸ்ட்டு 1/4 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் வாட்டர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே 4 to 5 மினிட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க, மேங்கோ க்ளேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மேங்கோ கேக் மேலே நம்ம மேங்கோ க்ளேஸ் சேர்த்துக்கலாம். டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேங்க டெக்கரேட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்திருக்கேங்க. டெக்கரேஷனுக்காக சுற்றி மேங்கோ வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக நம்மளோட மேங்கோ கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் ஒரு பீஸ் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள் கேக் எப்படி வந்திருக்குன்னு. கேக் வந்து சூப்பராக வந்திருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.